ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டர் சீம். கவுண்டர் சீம் நார்மலாக வந்து இந்த சீமை வந்து வெயிட் அதிகம் உள்ள கிளாத், அதாவது மொத்தமான துணிக்கு இந்த சீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீம் வந்து சீம் ஃபினிஷஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பயும் நம்ம எப்படி பிளைன் சீம் ஸ்டிச் பண்ணுவோமோ அது மாதிரி பிளைன் சீம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளைன் சீம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கவுண்டர் சீம் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து செகண்ட் ஸ்டிச் போடும்போது தான் வந்து அது வந்து கவுண்டர் சீமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கவுண்டர் சீம் யூஸ்வலாக வந்து நம்ம வந்து மெஷின்லேயும் ஃபினிஷ் பண்ணலாம், ஹேண்ட்லேயும் ஃபினிஷ் பண்ணலாம், ஹேண்ட் ஸ்டிச்லேயும் ஃபினிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷினில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துறேன். கவுண்டர் சீமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளைன் சீம் முடிச்சுட்டு இந்த சீம் அலவன்ஸை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது மெஷின் ஸ்டிச்சில் வந்து கவுண்டர் சீம் இந்த மெட்டீரியலுக்கு ஃபேப்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷினில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாத், அதாவது இந்த சீம் அலவன்ஸ் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து வச்சு கார்னரில் ஒரு ஸ்டிச் போடணும். கவுண்டர் சீம் போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சோட அந்த கிளாத், அதாவது சீம் அலவன்ஸ் எங்கே முடியுதோ அந்த எட்ஜில் நம்ம ஒரு சீம் போடணும். இப்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சீமை விட்டு, அதாவது சைட் சீமுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சீமை விட்டு ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸில் ரைட் சைடில் நமக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து தெரியும். சில சமயம் வந்து நம்ம வந்து ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலரில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இதே இந்த கவுண்டர் சீமை வந்து மேனுவலாக பண்ணணும், அதாவது ஹேண்ட் ஸ்டிச்சாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை செல்ஃப் கலர் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் இப்போ வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டில் தான் எல்லாமே தைச்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஸ்டிச்சோட லென்த்து ஈவனாக ஒரே மாதிரி வந்திருக்கு. இது மோஸ்ட்லி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த சீமை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஹெவி வெயிட் உள்ள ஃபேப்ரிக்குக்கு இந்த சீம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரைட் சைடு தெரிகிறது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக டாட் டாட்டாக தெரிகிற மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து லென்த்து, பேக் சைடு வந்து லென்த்து வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைடு வந்து அந்த டாட்டட் எஃபெக்டில் நமக்கு இந்த சீமோட ஃபினிஷிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து டபுள் லைனாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு ஃபினிஷ் பண்ணினோம் அப்படின்னா இங்கே வந்து டாட்டா லைன் வந்து டபுள் லைன் எஃபெக்ட் கிடைக்கும்.